எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ ஒரு சுவாரஸ்யமான கதைய பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு மனிதரோ முனிவரை பார்க்க போயிருந்தாரு. அந்த முனிவரோ, எதுக்கு பாய் நீ வந்தார் அப்படின்னு அந்த முனிவர் அந்த மனிதரை பார்த்து கேட்டாரு. அதுக்கு அந்த மனிதரோ, நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்றேன், ஆனா எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்கோ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த முனிவரோ, சரி நீ ரெண்டு நாள் கழிச்சு வா, இந்த ரெண்டு நாள் உனக்கு என்ன சம்பவம் நடக்குதோ அதை வந்து அப்படியே என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாரு. மறுநாள் அந்த மனிதரோ சாலையில நடந்து கொண்டே இருந்தாரு. அப்போது ஒரு மனிதர் மரத்து அருகே உட்காந்து கொண்டு, பா என்ன நிழலாகுது, இந்த மரமே இல்லைன்னா நம்ம மண்டை பொழந்து இருக்கும் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லி கொண்டு இருந்தார். அதை பார்த்து விட்டு இன்னும் கொஞ்சம் தொலைவு நடந்து கொண்டு இருந்தார். அதுக்கு இன்னொரு மனிதரோ, இந்த மரம் பெரிய தொல்லை, இதால நம்மளுக்கு காலில் முள்ளெல்லாம் குத்துது, முதல்ல இதை வெட்டி போடணும் அப்படின்னு அந்த மனிதரோ சொல்லி கொண்டு இருந்தார். இதை பார்த்த மனிதரோ திருப்பி இன்னும் கொஞ்சம் தொலைவு போனார். அப்போ வந்து இன்னொரு மனிதரோ அங்கே இருக்கிற தண்ணியை மொண்டு குடித்து விட்டு, பா காயிற வேலுக்கு இந்த தண்ணியே இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசி கொண்டிருந்தார். அதையும் பார்த்த இந்த மனிதர் இன்னும் கொஞ்சம் தொலைவு போய் கொண்டிருந்தார். ஒருவனும், நெல் எல்லாம் முழுகி விட்டது வெள்ளத்தில், என் நெல்லெல்லாம் வீணா போச்சே, இந்த மழை ஏன்னா இப்போ வந்து தொலைஞ்சிடும், நெல் முடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடாதா அப்படின்னு அந்த தண்ணியை திட்டி கொண்டு இருந்தார். இன்னும் கொஞ்சம் தொலைவு போனதுக்கு அப்புறம் ஒரு மனிதனும், அறுத்து வச்ச தானியங்கள்லாம் இந்த வெயில நல்லா காஞ்சிச்சு, எதுவுமே நமக்கு நஷ்டம் இல்லை, இந்த வெயில் காயெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த வெயில பாராட்டி கொண்டு இருந்தாரு. இன்னும் கொஞ்சம் தொலைவு போன இந்த மனிதனும் இன்னொரு மனிதன், பா காலிலே மண்டைய பொழக்குது, எதுக்குதான் இந்த சூரியன் இவ்வளவு காலையில வருதோ அப்படின்னு சொல்லி அந்த சூரியனை திட்டி கொண்டு இருந்தாரு. இதை எல்லாத்தையும் பார்த்த இந்த மனிதர் திருப்பும் முனிவர்கிட்டே வந்தாரு. முனிவர் நகைச்சுவையாக சிரிச்சு, என்னப்பா என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில அப்படின்னு இந்த மனிதரை பார்த்து கேட்டாரு. அதுக்கு இந்த மனிதரோ, நான் முதல் ஒரு இடத்தில் போனேன், அங்க வந்து ஒருத்தன் மரத்தை பாராட்டி கொண்டு இருந்தான், இன்னொரு இடத்துக்கு போனேன், அந்த மனிதனும் மரத்தை திட்டி கொண்டே வெட்டி கொண்டு இருந்தான், இன்னொரு இடத்துக்கு போனேன், தண்ணி ஏன் தான் இப்போ வந்து நெல்லெல்லாம் வீணாயிடுச்சுன்னு தண்ணியே திட்டி கொண்டு இருந்தான் ஒருத்தன், இன்னொரு இடத்துக்கு போனேன், அப்ப இந்த தண்ணி இருந்ததுனால நம்ம தாகலாம் தீர்ந்ததுன்னு சொல்லி தண்ணிய புகழ்ந்து பேசி கொண்டு இருந்தான், இன்னொருத்தன் இந்த வெயிலால தான் நம்ம தானியெல்லாம் காஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஒன்னொருத்தன், இன்னொருத்தன் இந்த வெயில் ஏன் தான் இவ்வளவு காலையில வந்ததுன்னு சூரியனை திட்டி கொண்டு இருந்தான் என்று கூறினான் இந்த மனிதன். அதெல்லாம் கேட்ட இந்த சாமியாரோ, மனிதர்கள் குணமே இப்படித்தான், முதலில் புகழ்ந்த மனிதன் பின்பு மரத்தை திட்டினான், இன்னொரு மனிதனும் வெயில முதல்ல புகழ்ந்தான், அதே வெயில வெறுத்தான், இன்னொரு மனிதனும் நீர் தாகத்தை தீர்த்தது என்று புகழ்ந்தான், அதே இன்னொரு மனிதனும் வசை பாடினான். இதுதான் மனிதருடைய குணம். ஒரு நேரம் புகழ்ந்து பேசின மனிதனும் மற்ற நேரம் நிகழ்ந்து பேசுனத நீங்க பாத்தீங்க. ஆனாலும் அந்த இயற்கை எதை பத்தியும் கவலைப்படாம தன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்குது. அதே போல யார பத்தியும் நீ கவலைப்படாத, உன் வேலைய நீ தொடர்ந்து செஞ்சு கொண்டு இரு, உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். வேற கதை மூலமா நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.